வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேஷ் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன் நாங்கள் வசிப்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மூன்றாவது தளத்தில் வசித்து வருகிறேன் அந்த தளத்தில் நான்கு வீடுகள் உள்ளன யாரிடமும் நான் பேசியதில்லை காலையில் எழுந்தவுடன் குளித்து கிளம்பி வேலைக்கு சென்று விடுவேன் மாலை வீடு வந்ததும் ஆடைகளை மாற்றிவிட்டு குடும்பத்தோடு டிவி பார்ப்பது பிறகு சாப்பிடுவது தூங்குவது போன்ற இயல்பாக என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது இப்படி ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பம் அன்று நிலவியது அன்று காலை நான் வேலைக்கு கிளம்பிய போது எனக்கு எதிரே வீட்டில் இருந்த குடும்பம் வீட்டை காலி செய்து கொண்டிருந்தார்கள் வீட்டில் இருந்த அனைத்து சாமான்களையும் ஒரு வண்டியில் எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள் நான் எதையும் கண்டு கொள்ளவில்லை கிளம்பி வேலைக்கு சென்று விட்டேன் ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் காலை ஆறு மணிக்கு என் வீட்டுக்காலின் பெல் சத்தம் கேட்டு நான் எழுந்தேன் கதவை திறந்து வெளியே பார்த்தேன் மஞ்சள் நிற புடவையில் ஒரு பெண் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தாள் நல்ல உயரம் நல்ல சிவப்பு நீளமான தலைமுடி சன் டிவியில் ஆனந்த ராகம் நாடகத்தில் வரும் கிரிஜா என்ற கதாபாத்திரத்தை போல் அப்பொழுதுதான் தலை குளித்திருப்பாள் போல் தலைமுடியிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது அவள் தலைமுடியில் வைத்திருந்த ஜாதி பூவும் நல்லா மனமாக இருந்தது எதுவும் பேசாமல் என்னை மறந்த சில கணம் அவளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன் அண்ணா என் பெயர் மஞ்சுளா நாங்கள் இந்த வீட்டிற்கு புதிதாக குடிவந்திருக்கிறோம் எங்கள் வீட்டில் பால் காய்ச்சுகிறோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் எங்கள் வீட்டுக்கு வருமாறு கூறினாள் முகம் கழுவி விட்டு வருவதாகக் கூறினேன் அவள் சென்று விட்டாள் வெற்றிகள் சென்றவுடன் என் மனைவியை எழுப்பினேன் பக்கத்து வீட்டிற்கு புதிதாக குடிவந்து இருப்பவர்கள் நம்மை அழைத்தார்கள் என்றேன் முகம் கழுவி விட்டு இருவரும் சென்று வரலாம் என்று நான் கூறிய போது நீங்கள் வேண்டுமென்றால் போய் வாருங்கள் என்று கூறிவிட்டு மறுபடியும் தூங்கிவிட்டாள் நான் கிளம்பி சென்றேன் அக்கம் பக்கத்து வீட்டு அனைவரும் அங்க இருந்தார்கள் நான் அன்று தான் முதன் முதலில் பார்க்கிறேன் இத்தனை அழகான பெண்கள் நாம் வசிக்கும் இதே அபார்ட்மெண்டில் வசிக்கிறார்கள் என்று நான் அவர்கள் வீட்டின் உள்ளே சென்ற பின்பு ஒரு டம்ளரில் பால் கொடுத்தார்கள் மஞ்சுளாவின் கணவரும் என்னை போன்று தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பத்து வயது ஒரு குழந்தைக்கு எட்டு வயது மஞ்சுளாவின் கணவர் குமார் அவரிடம் பேசிக் கொண்டும் பாலை குடித்து கொண்டும் மஞ்சுளாவை கண்களால் பார்த்து கொண்டிருந்தேன் நான் மஞ்சுளாவை பார்ப்பதை குமார் பார்த்து விட்டார் ஆனாலும் என் கண் அவளை பார்ப்பதை நிறுத்தவில்லை பிறகு நேரம் சென்றது பாலை குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டேன் பிறகு வேலைக்கு சென்று விட்டேன் மாலை வீட்டுக்கு வரும் வழியில் குமாரை டீக்கடையில் சந்தித்தேன் டீ குடிக்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை என்று சனிக்கிழமை என்பதால் நான் குடிக்கும் டீயே வேறு என்று கூறினேன் அப்ப வாங்க கடைக்கு போவோம் என்று கூப்பிட்டார் நான் வீட்டிற்கு சென்று ஆடைகளை மாற்றி விட்டு வருவதாக சொல்லி அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது அவளை பார்க்க வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது ஆனால் பார்க்க முடியவில்லை எனக்கு பொதுவாக சனிக்கிழமை இரவு மட்டும் சரக்கு அடிக்கும் பழக்கம் உண்டு ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை லீவு என்பதால் நன்கு தூங்கலாம் ஆடைகளை மாற்றி விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன் குமார் அங்கே எனக்காக காத்து கொண்டிருந்தார் இருவரும் சென்று சரக்கு அடித்தோம் எனக்கு குமாரை பார்க்கும் பொழுது மிகவும் பொறாமையாக இருக்கும் இவனுக்கு எப்படி ஒரு மனைவியா என்று நாங்கள் இருவரும் நன்றாக பழகினோம் காலப்போக்கில் எங்கள் வீட்டில் சமைத்ததை அவர்களுக்கு கொடுப்போம் அவர்கள் வீட்டில் சமைத்ததை எங்களுக்கு கொடுப்பார்கள் இப்படியே நாட்கள் நகர்ந்தன எனக்கு அவளை வேண்டும் என்று ஆசை அதிகமாக கொண்டே இருந்தது எப்பொழுது அவளை பார்த்தாலும் கண்களால் என் ஆசையை கக்குவேன் அவளும் பதிலுக்கு நன்றாக கம்பெனி கொடுப்பாள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நான் சிக்கன் அறுபத்தைந்து சமைத்தேன் அதை அவர்களுக்கும் கொடுத்தோம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்றார்கள் அதை நான் தான் சமைத்தேன் என்று என் மனைவி கூறினார் உண்மையிலேயே உங்கள் கணவர் சமைத்தது மிக சுவையாக இருக்கிறது இப்படிப்பட்ட கணவர் கிடைத்ததற்கு நீங்கள் புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் என்றால் என் குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் காலாண்டு தேர்வு விடுமுறையின் போது என் மனைவி மற்றும் குழந்தைகள் ஊருக்கு சென்றார்கள் சில நேரம் கடையில் சாப்பிடுவேன் சில நேரம் மஞ்சுளாவின் வீட்டில் சாப்பிடுவேன் அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னை குமார் அழைத்தார் அவர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவதாகவும் சிக்கன் அறுபத்தைந்து மசாலா போட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டார் அப்பொழுது நான் கேட்டு அனைத்து பொருட்களையும் மஞ்சுளா கொண்டு வந்து கொடுத்தாள் குமார் சோபாவில் உட்கார்ந்து பல்வழிக்கு கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார் மஞ்சுளா என் அருகில் அமர்ந்த காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தாள் நான் சிக்கன் அறுபத்தைந்து மசாலா ரெடி செய்து விட்டேன் அப்பொழுது உப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக மஞ்சுளாவை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன் அவள் தக்காளி பழம் அறுத்து கொண்டிருந்ததால் என் நாள்காட்டி விரலில் கொஞ்சம் மசாலா எடுத்து அவள் வாயில் வைத்தேன் அப்போதுதான் புரிந்து கொண்டேன் அவளுக்கும் என் மீது ஆசை இருக்கிறது என்று என் மனதிற்குள் பயங்கர சந்தோஷம் அந்த பொன்னான வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று என் மனம் ஏங்கியது அன்று தான் அந்த நாள் என்பது எனக்கு தெரியவில்லை மஞ்சுளாவின் அம்மா மற்றும் அண்ணன் மனைவி குழந்தைகள் என அனைவரும் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் மாலை அனைவரும் மஞ்சுளாவின் குழந்தைகளையும் அழைத்து ஊருக்கு சென்று விட்டார்கள் மதியம் நானும் அவர்கள் வீட்டில் தான் சாப்பிட்டேன் இரவும் சாப்பிட வரும்படி அழைத்தார்கள் நானும் சென்றேன் அப்பொழுது குமார் நடுகாலில் சரக்கு பாட்டலுடன் அமர்ந்து சரக்கு அடித்துக் கொண்டிருந்தார் நான் சென்றதும் எனக்கு ஒரு டம்ளரை எடுத்து வரச் சொல்லி ஊத்தி கொடுத்தார் இருவரும் நன்றாக குடித்து கொண்டிருந்தோம் குடித்தது போதும் எழுந்து கையை கழுவிட்டு சாப்பிடுங்கள் என்று மஞ்சளா கூறினாள் நான் எழுந்து விட்டேன் குமார் மீண்டும் குடித்து கொண்டிருந்தார் அவள் எனக்கு சாப்பாடு பரிமாறினாள் அப்படியே இன்னொரு தட்டில் குமாருக்கும் சாப்பாடு போட்டாள் குமார் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே மட்டையாகி படுத்துவிட்டர் இரவு பதினொன்று மணி ஆகிவிட்டது அனைத்து வீடுகளும் விளக்கை அணைத்து விட்டார்கள் இப்பொழுது என்ன செய்வது இவரை சோபாவில் தூக்கி போட்டு விடலாமா இல்லை கட்டிலில் படுக்க போட்டு விடலாமா என்று கேட்டேன் சோபாவில் படுக்க வைத்து விடலாம் என்று கூறினாள் தூக்கி சோபாவில் படுக்க வைத்தோம் அப்பொழுது அவன் அவளின் நைட்டியை பிடித்திருந்தான் அவனை படுக்க வைத்து விட்டு நிமிரும்போது அவள் நைட்டி கிழிந்துவிட்டது சனியன் புடிச்சவன் நைட்டியை கிழிச்சுட்டான் என்று சினுங்கினாள் பிறகு அவள் ஒரு தொண்டை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு நான் சாப்பிட்ட பாத்திரங்கள் அனைத்தையும் கிச்சனில் கொண்டு போய் வைத்த அப்பொழுது நான் கிச்சனுக்கு சென்று குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டேன் தண்ணீர் கொடுத்தால் சரி ஓகே அப்புறம் என்றேன் சரி போய் தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம் என்றாள் இந்த நைட்டி உனக்கு மிகவும் நல்லாயிருக்கும் ஆனால் அது இன்று கிழிந்து விட்டது என்று கூறிக்கொண்டு அவளின் கையை பிடிக்க இப்ப எதுக்கு கைய புடிக்கிறீங்க என்று கேட்டாள் ஏன் உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டேன் அவள் எதுவும் பதில் கூறவில்லை திடீரென்று என்னை விளக்கி தள்ளினால் பார்த்தால் குமார் அங்கே நின்று கொண்டு இருந்தான் அவன் லைட்ட போடாமல் நாங்கள் இருவரும் இருப்பதை பார்த்தான் நான் உடனே எழுந்து கைலி வேட்டியை தேட அவன் பரவாயில்லை நீ ஆரம்பித்தை நீயே முடித்து விடு என்றான் எனக்கு ஒரே பத்தாடமாக இருந்தது அழுது கொண்டிருந்த அவள் என்ன சொல்றீங்க என்று கேட்டாள் ஆமாம் என்னால் உன்னை இந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்த முடியாது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறினான் அவனும் கட்டிலில் அமர்ந்தான் அவளின் புருஷனின் முன்னால் எங்களின் ஆட்டம் தொடரும்